டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நம்ம ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து பகிர்றோம் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து ஒரு விதமான ஒரு கேள்விகள் எல்லாம் வந்து கேட்பாங்க மனசுலேயும் கூட அந்த டவுட் இருக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதகம் காமிக்கும் பொழுது இதுக்கு பரிகாரங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு ஜோதிடருக்கும் இன்னொரு ஜோதிடருக்கும் அந்த விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு குழந்த பிறப்பு லேட் ஆகும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுங்க லேட்டாகும் குழந்த பிறக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் அதே விஷயத்தை இன்னொருத்தர் எப்படி சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புத்திரதோஷ ஜாதகம் அதனால் கொஞ்சம் லேட்டாகவே பண்ணுங்கள் எப்படியும் லேட்டாக தானே குழந்த பிறக்கும் அதனால் நீங்கள் லேட்டாகவே பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும் இது வந்து நாம் எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் வரும் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி மனசில் நிறைய ஒரு குழப்பங்களோட நம்ம ஜாதகர் பார்க்குறதுக்கு ஜோதிடர்கள்ட்ட போகிறோம் பொதுவாக ஒரு ஜோதிடர் வந்து பரிகாரம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதங்கள் வந்து இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை அந்த கையாளக்கூடிய விதங்கள் என்ன இப்போ ஒரு ஒரு ஜாதகர்களுக்கு யாராக இருந்தாலும் இரண்டு வகையில் பரிகாரங்கள் உண்டு ஒன்று வந்து கிரகங்கள் அடிப்படையிலேயே பிறக்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பரிகாரங்கள் சொல்கிறது ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன் பேல்ற சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது இல்லை வந்து ராகு வந்து சரியில்லை குரு வந்து சரியில்லை இப்படி ஏன்னா மெயினாக இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் ராகு கேது சனி மற்றும் குரு இந்த பெயர்ச்சிகளுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் ஆனால் நம்ம எதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதா மாதம் சூரியன் மாறுறார் இல்லையா அந்த சூரியனினுடைய மாற்றம் எல்லாருக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்துலேயோ அல்லது பொருளாதாரத்துலேயோ நீங்கள் வந்து இப்போ போய் ஒரு கடன்லாம் வாங்குகிறோம் கடன் கொடுக்குறோம் கடன் வாங்குகிறோம் இப்படி எல்லாம் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்குறதே கிடையாது செவ்வாய்கிழமையாக நம்ம கடன் வாங்க மாட்டோம் செவ்வாய்கிழமையாக கடன் கொடுக்க மாட்டோம் அப்படி தான் நம்ம பார்த்துக்குவோம் அதுவும் ஒரு வகையில் ஒரு பரிகாரம் தான் ஆனால் சூரியனினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பொருளாதார நிலைமையிலையும் சரி இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்திலும் சரி அந்த கோச்சார பலனையும் பார்த்து தான் நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து பொதுவாக சொல்லணும் இப்போ கிரக ரீதியான மாற்றங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் தோஷம் அப்படின்னு சொல்றோம் வம்சாவளியில பாபங்கள் இருக்கு இல்லையா ஒரு கர்மா சரியில்லை ஒரு பாபம் நம்ம குடும்பத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஐயோ இதுக்கு எதுவுமே நம்ம செயலியே இது வரைக்கும் நம்ம எங்கே தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி எத்தனை குடும்பங்களில் பசங்க சொன்ன பேச்சை கேட்குறதில்ல கல்யாணமாகறதில்ல குழந்த பிறக்கறதில்ல இல்லை பசங்க ஊதாரித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பாவம் பண்ணுமோ என்ன கர்மாவோ தெரியல பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இதே பிள்ளைங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா என்னுடைய கர்மா சரியில்லை அதனால தான் எனக்கு அம்மா சரியாக அமையலை அப்பா சரியாக அமையலை கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் சரியாக அமையலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிராயச்சித்தங்கள் செய்யணும் ஸோ பரிகாரம் என்பது வேறு பிராயச்சித்தம் என்பது வேறு பரிகாரங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு தோஷத்திற்காக பண்ணலாம் ஆனால் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது வந்து பாபத்துக்காக பண்ணுறது இந்த பிராயச்சித்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு திருமணம் விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு திருமண விஷயத்தில் உங்கள் பெண்ணோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் இல்லை ஆணோட ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோடத எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் அந்த ஏழு எட்டில் வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதில் எப்படி வேணாலும் கிரக காம்பினேஷன் இருக்கலாம் சூரியன் செவ்வாய் ராகு இருக்கலாம் சூரியன் செவ்வாய் சனி ராகு இருக்கலாம் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரிகாரமும் செய்யணும் பிராயச்சித்தமும் செய்யணும் ஏழு எட்டு அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் எவ்வளோ காலம் அவங்க ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிறது இட் நாட் நெசசரி அதாவது எல்லாருமே டைவர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை பட் பிரிஞ்சு கூட அதாவது ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் கணவன் மனைவியாக வாழாமல் இருப்பாங்க அந்த மாங்கல்ய பலம் குறைவு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு இறப்பு தான் வரணும் அந்த பெண்ணு விதவையாகத்தான் ஆகணும் இல்லை அந்த அந்த ஆண் வந்து மனைவி இறந்து தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை விவாகரத்து இல்லாமலும் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கும் காரணம் இந்த கலத்திர தோஷம்னு சொல்கிறது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் நமக்கு சரியாக இல்லை அமையவில்லைனா அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பாபம் அந்த பாபத்தினால் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்காங்க அவங்க வீட்டிலலாம் நடக்கலை அது ஏன் எனக்கு மட்டும் நடக்கணும் அப்படிங்கிறது அது கரெக்டான கேள்வி நியாயமான கேள்வி அப்போது அவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் வரணும் அப்படிங்கும்போது அதுவும் கிரகரீதியாக அந்த பாபங்கள் நம்மளுடைய பூர்வஜென்ம கர்மால் என்ன இருக்குது இந்த தனிப்பட்ட நபருக்கும் அந்த அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய பாபத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்போ என்னாகும் லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடத்தில் இந்த சனி சூரியன் ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் அப்போ குழந்தைங்களோடையும் இருக்க முடியாது கணவன் மனைவியாகவும் இருக்க முடியாது குழந்தைங்க இருந்தாலும் அவங்கள என்ஜாய் பண்ண முடியாது எதுக்கு தோஷம் அப்படின்னு பேர் ஸோ மெயினாக வந்து மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒரு இருபத்தி ஐந்து வயதில் நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த திருமணம் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை நல்லா அந்யோன்யமாக வா வாழ்ந்த தம்பதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் திடீர்னு இறந்துருவார் மனைவி திடீர்னு இறந்துருவாங்க ஒரு கேன்சரில் இறந்துருவாங்க இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க ஸோ இந்த இறப்பு வந்து எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடியது இப்போ பலகாலமாக நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க டாக்டருங்க வந்து எப்போ வேணாலும் நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்திக்கும் சரி எனக்காக இருந்தாலும் இவங்க இறந்துருவாங்க நம்ம வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஆனால் எதிர்பாராமல் திடீர்னு நடக்கக்கூடிய இழப்புகள் வந்து மனசில் ஆழமான ஒரு ஊண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ரணமாயிடும் மனசு அந்த ரணம் ஆறுவதற்கு காலம்தான் அதற்கு மருந்தாக இருக்கும் அந்த காலம் மருந்தாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்போது இந்த மாதிரியான கேசஸ் திடீர்னு இறக்கிறது திடீர் நல்ல அந்யோன்யமாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்கு திடீர்னு ஒரு பிரி வரும் இதுக்கும் அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் தான் காரணமாக இருக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விதங்கள் இருக்குது இதுக்கு இப்போ நாம் எப்படி அதுக்கு பார்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா இது ரொம்ப அசுப கிரகங்கள் சேரலை கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு ஆனால் நடக்கிற தசா ஒரு பத்தொம்போது வருஷம் ராகுதசா பதினெட்டு வருஷம் ராகுதசா பத்தொம்போது வருஷம் சனி தசா இருபது வருஷம் சுக்ரதசா இந்த தசா சரியில்லை அப்படிங்கும்பொழுது அந்த நபர்களுக்கு பிரச்சனைகள் வரும் இப்போ நாம் என்ன சொல்லுவோம் அந்த தசா வந்து நடக்கும்போது சுக்கரனுக்கு பரிகாரம் பண்ணுங்க சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதற்கு தகுந்த கோவில்கள் போயிட்டு பண்ணுங்கன்னு ஸோ பரிகாரங்கள் செய்யும் பொழுது சங்கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக ஹோமம் வளர்த்தி அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக சில ஹோமங்கள் வேதங்களில் சொல்லக்கூடிய ஹோமங்கள் நடத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு சிலரெல்லாம் பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் இதை செய்யணும் மறுநாள் இதை செய்யணும் அதற்கு மறுநாள் இதை செய்யணும்னு காலங்கள் உண்டு அப்படி செய்யணும் இப்போ பிராய சித்தம் அப்படின்னு சொன்னால் இல்லையா அதற்கும் கணக்கு இருக்குது பனிரெண்டு நாள் முதல் பனிரெண்டு நாள் அந்த பாபம் தீர்வதற்கு அடுத்த பனிரெண்டு நாள் அந்த பாபம் தீர்ந்த பிறகு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்திற்கு அடுத்த பனிரெண்டு நாள் அவங்களுடைய வருங்காலம் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு இதைத்தான் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆற மண்டலம் ஒரு மண்டலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜபங்கள் உண்டு பூஜைகள் உண்டு ஹோமங்கள் உண்டு இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வெறுன கோயிலில் போய் ஒரு வழக்கேற்றிட்டு வந்தால் நமக்கு எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஜாதகத்தில் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கணும் குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும் நமக்கு நேரங்காலங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு சிலருக்கு வெறும் விட்டமின் சாப்பிட்டா உடம்பு நல்லாயிரும் ஒரு சிலருக்கு நீண்ட கால ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லாகும் ஒரு சிலர் பூரா ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கணும் இப்படி தான் தலையெழுத்தும் கர்மா அப்படிங்கிறதுமே அதனால் நம்மளோ நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல் கிரக அமைப்புகள் இருக்கும் நம்ம வந்து விட்டமின் சாப்பிட்ணுமா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ணுமா அல்லது நீண்ட காலத்தில் நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்தி அமைகிறது அதனால் பரிகாரங்கள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறதுனா ஒவ்வொருத்தரினுடைய கர்ம பலனை வைத்து பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அது பரிகாரம் செய்யணுமா பிராயச்சித்தம் பண்ணணுமாங்கிறதும் பிராயச்சித்தம் பண்ணிவிட்டு பரிகாரம் செய்யணுமா அப்படிங்கிறது தான் என்ன நேயர்களை இன்றைய இந்த சுபகிரகம் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்